கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டபுரம் அருமிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கர்த்த நமக்கு தருகிற வேத வசனம் இரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் இரேமியா நாற்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் இந்த வார்த்தையானது கர்த்தருடைய வார்த்தையாக காவர் சேனாதிபதியாகிய நேபு சராதான் என்கின்ற மனிதன் மூலமாக இறைமைய தீர்க்கதரிசிக்கு உரைக்கப்பட்டது காரணம் அந்நாட்களிலே பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதயாவிலும் இந்த இறைமைய தீர்க்கதரிசி சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறான் இப்பொழுது விடுவிக்கப்பட்ட அவனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது எப்படி உரைக்கப்படுகிறது தெரியுமா இரண்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லியிருந்தார் அவர் சொன்னபடியே மூன்றாவது வசனம் சொல்லுகிறது சொன்னபடியே இந்த தீங்குகளை அவர் வரப்பணியும் இருக்கிறார் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனீர்கள் ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது என்று அந்த காபர் சேனாதிபதி இறமையை பார்த்து உரைக்கிறார் கருமையானவர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட ஒரு தீங்கு நம்முடைய தேசம் முழுவதும் வந்திருக்கிறது கர்த்தர் சொல்லி இருக்கிறார் கடைசி நாட்களில் கொள்ளை நோய்கள் வாதைகள் பஞ்சங்கள் பட்டினிகள் மரணங்கள் பூமியில் உள்ள கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படிக்கு அளிக்கும்படியாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த சூழலில் அந்த சேனாதிபதி சொல்லுகிறார் நீ என்னிடத்திலே வாம் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்று கர்த்துடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது இந்த காலை வழியில் கர்த்தர் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார் எனக்கு பிரியமானவர்களே என் மகனே என் மகளே நீ என்னிடத்திலே வாம் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் ஒரு இதுவரைக்கும் ஆண்டவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோம் இதுவரைக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடாமல் போயிருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன் உம்முடைய சித்தத்தை நான் செய்வேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பத்திரமாய் பார்த்துக் கொள்வாராக ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு அண்டபரை செபிகொடாமல் போனோம் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் உண்மைதான் ஆகவே இந்த தீங்குகளை எல்லாம் நீர் எங்கள் மீது வர பண்ணி எங்கள் இருக்கிறப்பா ஏதோ இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் தங்களை அண்டவரை அர்ப்பணிக்கிறார்களோ யாரெல்லாம் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறார்களோ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இறக்கம் பாராட்டும்படியாக செபிக்கிறோம் இந்த நாளில் விசேஷித பாதுகாப்பை ஒவ்வொருவருக்குள்ளாய் கொடுப்பீர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பத்திரமாய் பார்த்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் பொருளாதார தேவைகளை சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் உணவு தேவைகளை நீ சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் மீண்டு நல்ல சுகத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பலத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்னை பார்த்துக் கொள்ள ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஏங்கி புலம்புகிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து நீ பயப்படாதே நீ கலங்காதே நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று ஒவ்வொருவரும் நீ தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட நீங்களை காத்து வழி நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருங்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்